ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.2ல சம் நம்பர் 1 பார்க்க போறோம். ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் த ஃபிகர்ஸ் கிவன் பிலோ. ஸோ ரெண்டு ஃபிகர் கொடுத்துட்டு அந்த ஒவ்வொரு ஃபிகரோடையும் பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ரெண்டுமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் த ஃபிகர்ஸ் கிவன் பிலோ. இதில் வந்து நம்மளை பையோட வேல்யூ வந்து 22/7 மாதிரி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பெரிமீட்டர் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். பெரிமீட்டர் ஆஃப் திஸ் ஃபிகர் கொடுத்துருக்கு கேட்டிருக்காங்க. பெரிமீட்டர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அவுட் சைட் லைனை மெஷர் பண்ணுற வேல்யூ இல்லையா. ஸோ அவுட் சைட் பார்டர், ஸோ இந்த லைன் இந்த லைன் இந்த லைன் அப்புறம் இந்த கர்வ், இதுதான் வந்து இந்த ஷேப்போட அவுட் சைட் பார்டர். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் தெரிஞ்சதுன்னா இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், அதுதான் பெரிமீட்டரோட வேல்யூ. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி ஜாயின் பண்ணி பார்த்தோம்னா இது ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்குது. ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது 10 மீட்டர்னா இதோட வேல்யூவும் 10 மீட்டர் தான். இப்போ நமக்கு இன்னும் வந்து எந்த வேல்யூ நமக்கு தெரியணும் அப்படின்னா லென்த் ஆஃப் திஸ் ஆர்க் வேணும். ஸோ இந்த ஆர்க்கோட லென்த் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து எப்படின்னா ஒரு சர்க்கிளோட ஹாஃப், ஸோ செமி சர்க்கிள். ஸோ செமி சர்க்கிளோட லென்த் ஆஃப் த ஆர்க் வேணும். ஓகே, ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லென்த் ஆஃப் த ஆர்க் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸோட ஹாஃப். இந்த ஆர்க்குங்கிறது வந்து செமி சர்க்கிளோட ஆர்க் இல்லையா. ஸோ அப்போ வந்து இது ஒரு ஃபுல் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸில் ஹாஃப் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஃபுல் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2πr இல்லையா. ஸோ அதோட ஹாஃப் தான் பை 2 பண்ணுற வேல்யூ தான் இந்த லென்த் ஆஃப் த ஆர்க். ஓகே, இப்போ வந்து இந்த ஆரோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரிஞ்சாதான் இந்த லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. ஸோ இப்போ இந்த சர்க்கிளோட இந்த லென்த்து வந்து டயாமீட்டர். ஸோ இப்போ இது வந்து செமி சர்க்கிள் இல்லையா. ஸோ செமி சர்க்கிளோட இந்த பார்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டயாமீட்டர். ஸோ இதோட வேல்யூ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சதான் இதை வச்சு நம்ம ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. ஸோ இதோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஆப்போசிட் சைட்ஸ் ரெக்டாங்கிளோட ஆப்போசிட் சைட். இது வந்து 7 மீட்டர்னா அப்போ இதுவும் 7 மீட்டர். இப்போ இது ஃபுல் வந்து டயாமீட்டர் அப்படின்னு சொல்லும் போது இதோட ஹாஃப் தான் நமக்கு ரேடியஸ். ஸோ 7/2 தான் ரேடியஸ். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு d/2 அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 7/2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 × பையோட வேல்யூ வந்து 22/7 இல்லையா. ஸோ 22/7 இன்டூ இந்த 2 வந்து நான் டினாமினேட்டர்ல எழுதிக்கிறேன். ஆரோட வேல்யூ வந்து 7/2. ஸோ 7/2. ஸோ இப்போ 2 கேன்சல் பண்ணிடலாம், 7 கேன்சல் பண்ணிடலாம். 2 × 22 × 2 டேபிளை கேன்சல் பண்ணும்போது 1 × 11. ஸோ லென்த் ஆஃப் த ஆர்க் இஸ் ஈக்குவல் டு 11 மீட்டர். ஸோ லென்த் இஸ் ஈக்குவல் டு 11 மீட்டர் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஆர்க்கோட லென்த் வந்து 11 மீட்டர். ஸோ இப்போ நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிட முடியும் இல்லையா. ஸோ பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 7 மீட்டர், 10 மீட்டர், 11 மீட்டர் அண்ட் 10 மீட்டர் ஆட் பண்ண வேல்யூ தான். ஸோ பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 7 மீட்டர் பிளஸ் 10 மீட்டர் பிளஸ் இந்த 11 மீட்டர் பிளஸ் 10 மீட்டர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 7 + 11 இஸ் 18, 28, 38. ஸோ 38 மீட்டர் இஸ் த வேல்யூ ஆஃப் த பெரிமீட்டர். இப்போ இந்த ஃபிகருக்கு நம்ம இன்னும் ஏரியா கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ இப்போ இந்த ஃபிகருக்கு வந்து ஏரியா அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்குது இல்லையா. ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கிள் இருந்து இந்த ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள், இது ஒரு செமி சர்க்கிள் இல்லையா. ஸோ ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிளை நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஷேப்போட ஏரியா கிடைச்சிரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஃபுல் ரெக்டாங்கிள் மாதிரி இதை கன்சிடர் பண்ணி அந்த இதுக்கு ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து இந்த செமி சர்க்கிள், ஸோ ஃபுல் ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து இந்த செமி சர்க்கிளோட வேல்யூவை, ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிளோட வேல்யூவை சப்ராக்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த ஷேப்போட ஏரியா கிடைச்சிரும். ஸோ ஏரியா ஆஃப் த ஷேப் ஈக்குவல் டு, ஸோ ஏரியா ஆஃப் த ஷேப் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளோட ஃபார்முலா வந்து L × b மைனஸ், நம்ம சப்ராக்ட் பண்ணி எடுக்கணும் இல்லையா, செமி சர்க்கிளோட ஏரியாவை சப்ராக்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ மைனஸ் ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள், செமி சர்க்கிளோட ஏரியா அப்படின்னு சொல்லும் போது சர்க்கிளோட ஏரியாவிலேருந்து ஹாஃப் இல்லையா. ஸோ 1/2 × πr². பை ஆர் ஸ்கொயர் வந்து ஏரியா ஆஃப் த சர்க்கிளுக்கு, செமி சர்க்கிள் அப்படின்னு சொல்லும்போது 1/2 × πr²
மீட்டர் ஸ்கொயர், எல்லா யூனிட்ஸுமே மீட்டரில் இருந்ததுனால மீட்டர் ஸ்கொயர் போட்டாச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து ஏரியா ரெக்டாங்கிளுக்கு வந்து ரெக்டாங்கிளோட லென்த்தும் பிரெத்தும் வேணும், சர்க்கிளோட ரேடியஸ் வேணும் இல்லையா. ஸோ அதை ஃபர்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ இந்த ரெக்டாங்கிளுக்கு வந்து லென்த் வந்து 10 மீட்டர், பிரெத்து வந்து 7 மீட்டர். அதுக்கு அடுத்து வந்து இந்த ஏரியா வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுறதுக்காக நமக்கு இந்த செமி சர்க்கிளோட ரேடியஸ் வேணும் இல்லையா. ஸோ ரேடியஸ் வந்து 7/2 நம்ம இங்கேயே கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ அதை தான் நம்ம அங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து லென்த் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர் அண்ட் பிரெத் இஸ் ஈக்குவல் டு 7 மீட்டர் அண்ட் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 7/2 மீட்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இங்கே வந்து லென்த்துக்கு பதிலாக 10 எழுத போகிறோம், பிரெத்துக்கு பதிலாக 7 எழுத போகிறோம், மைனஸ் இங்கே 1/2 × π பதிலாக நம்ம 22/7 யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, இன்ட்டு ஆர் ஸ்கொயர்டு. ஸோ 7/2 × 7/2, ஆரோட வேல்யூ 2 times மல்டிப்ளை பண்ண வேல்யூ, ஸோ இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த மல்டிப்ளிகேஷனை சால்வ் பண்ணிடலாம், 10 7s are 70, மைனஸ் இங்கே சிம்பிளிஃபை பண்ணிடலாம், 7 டேபிள் கேன்சல் பண்ணோம்னா 1 sir 1 sir, இங்கே 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 1 sir 11 sir. ஓகே, இப்போ நியூமரேட்டரில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டரில் எழுதணும், டினாமினேட்டரில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டர் எழுதணும். ஸோ 11 7s are 77/4 meter square. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 70 மைனஸ், இப்போ இதை வந்து டிவைட் பண்ணணும் இல்லையா, இங்கே வந்து டெசிமல் டிவிஷன் வரும், 77 4 டேபிளில் போகாது இல்லையா. ஸோ நம்ம டிவைட் பண்ண தான் செய்யணும், டெசிமலில் வரும் வேல்யூ, 4 1s are 4, சப்ராக்ட் பண்ணும்போது 3, 7 கீழே இறக்கணும்னா 36, 4 டேபிளில் எப்போ வரும்னா 4 9s are 36, சப்ராக்ட் பண்ணும்போது 1. இப்போ இதுக்கப்புறம் இறக்குறதுக்கு நம்பர் இல்லைன்னா நம்ம டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்துக்கலாம். ஸோ 4 டேபிளில் 10 போகிறோம்னா 4 2s are 8, சப்ராக்ட் பண்ணும்போது 2. டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் எத்தனை ஜீரோஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ 4 டேபிளில் 20 போகிறோம்னா 5 sir 20 0, ஸோ -19.25 கிடச்சிருக்கு இல்லையா மீட்டர் ஸ்கொயர். யூனிட்டை வந்து நம்ம போட்டுட்டே வந்தோம்னா தான் மறக்காமல் இருப்போம். ஸோ இப்போ வந்து நமக்கு டெசிமல் சப்ராக்ஷன் வருது. ஸோ டெசிமல் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ரெண்டுக்குமே வந்து டெசிமல் பாயிண்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கணும், அதுதான் அதோட ரூல்ஸ். ஸோ இதில் வந்து ஹோல் நம்பர் இருக்கிறதுனால டெசிமல் பாயிண்ட் லாஸ்ட்டாக இருக்குன்னு அர்த்தம், நம்ம அதுக்கப்புறம் ஜீரோ சேர்த்துக்கலாம். ஸோ 70 point, இதில் வந்து டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் 2 digits இருக்கு இல்லையா, ஸோ அப்போது 2 0 நம்ம மேலே சேர்த்துக்கலாம். எழுதும்போது அடுத்த நம்பரை கீழே இருக்கிற நம்பரை எழுதும்போது டெசிமல் பாயிண்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி 19 இருக்குது, அதுக்கு அடுத்து 25. இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாம், 0 ல் 5 மூட முடியாது. ஸோ பாரோ ஃப்ரம் ஹியர், இங்கே எதுவும் இல்லை, ஸோ இங்கேயும் எதுவும் இல்லை, பாரோ ஃப்ரம் ஹியர், லெஸ் ஒன் நம்பர் கிவ் ஒன் நம்பர், அகெயின் லெஸ் ஒன் நம்பர் கிவ் ஒன் நம்பர், லெஸ் ஒன் நம்பர் கிவ் ஒன் நம்பர். ஸோ 10 ல் 5 போனால் 5, 9 ல் 2 போனால் 7, டெசிமல் பாயிண்ட்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க, 0, 6 ல் 1 போனால் 5. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 50.75 மீட்டர் ஸ்கொயர் இஸ் த ரெக்வயர்ட் ஏரியா. தட்ஸ் ஆல். இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.2 சம் நம்பர் 1 பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் த ஃபிகர்ஸ் கிவன் பிலோ அப்படின்னு சொல்லி 2 sum கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஏற்கனவே பார்த்தாச்சு, இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபிகரோட பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ரெண்டுமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பெரிமீட்டர் அப்படிங்கிறது வந்து அவுட் சைடு லைனோட மெஷர்மெண்ட், ஏரியா அப்படிங்கிறது இன்சைட் வேல்யூ இல்லையா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எந்த வேல்யூஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கேருந்து இதோட மெஷர்மெண்ட், அதுக்கப்புறம் இங்கேருந்து இதோட மெஷர்மெண்ட், அதுக்கப்புறம் இந்த ஆர்க்கோட மெஷர்மெண்ட், அப்புறம் இங்கே இந்த லைன் செக்மெண்ட், அப்புறம் இந்த லைன் செக்மெண்ட், அதுக்கப்புறம் இந்த ஆர்க். ஸோ இந்த அவுட் சைட் லைன் எல்லாத்தையும் ஆட் பண்ண வேல்யூ தான் இதோட பெரிமீட்டர். இப்போ அதில் நமக்கு எந்த வேல்யூஸ் எல்லாம் தெரியும், எந்த வேல்யூஸ் எல்லாம் தெரியாதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இன்சைட் ஃபிகர் மட்டும் பார்க்கும்போது ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா. ஸோ ரெக்டாங்கிள்னு சொல்லும்போது ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ 6 centimeter அப்படின்னா இதுவும் 6 centimeter, இது 3.5 centimeterனா இதுவும் 3.5 centimeter. ஓகே, ஸோ இந்த இடம் தேவையில்லை, பட் இருந்தாலும் அடுத்ததுக்கு வேல்யூ தேவைப்படுங்கிறதுனால நான் எழுதிட்டேன். அதே போல் இன்னொன்று என்னென்னா, இது வந்து ஒரு குவாட்ரண்ட். ஸோ இந்த இடத்துல 90 degree இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஒரு குவாட்ரண்ட், குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ரேடியஸ், இந்த சர்க்கிளோட ரேடியஸ் இது. ஸோ இது 3.5 centimeterனா இதுவும் ஒரு ரேடியஸ் தானே, ஒரு செக்டாரோட ஒரு சைடு வந்து ரேடியஸ் அப்படின்னா இன்னொரு சைடும் ரேடியஸ் தான். அது எவ்வளோ சின்ன ஆர்க்காக இருந்தாலும் சரி, பெரிய ஆர்க்காக இருந்தாலும் சரி,
அது ஒரு சர்க்கிளோட ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லும் போது இது ரேடியஸ் அப்படின்னா இதுவும் ரேடியஸ் தான். ஸோ இது 3.5 ரேடியஸ் வந்து எல்லாமே ஈக்குவல் லென்த்தாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ 3.5 சென்டிமீட்டர்னா இதுவும் 3.5, இங்கேருந்து இங்கே வரைக்கும் 3.5 சென்டிமீட்டர். அதே போல தான் இங்கேயும் இது 3.5 சென்டிமீட்டர்ன்னு சொல்லும் போது இந்த ரேடியஸும் அதோட ஈக்குவல் லென்த் தான் இருக்கும். ஸோ 3.5 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ இந்த அவுட் சைட் லென்த் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் எந்த வேல்யூஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்னு பார்த்தா இந்த செக்டாரோட இந்த ஆர்க்கோட மெஷர்மெண்ட் வேணும், அதே போல இந்த ஆர்க்கோட மெஷர்மெண்ட்டும் வேணும். ஸோ இது ரெண்டுமே வந்து சேம் ஆர்க்கு தான், 3.5 சென்டிமீட்டர் லென்த் ரேடியஸ் இருக்கிற ஒரு செக்டாரோட ஆர்க்குங்கிறதுனால ஒரு இதோட ஆர்க்கோட வேல்யூ கண்டுபிடிச்சாலே ரெண்டுதுக்கும் கிடச்சிரும் இல்லையா. ஸோ இந்த ரெண்டு ஆர்க்கோட வேல்யூஸ் கிடச்சிருச்சு அப்படின்னாலே நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் அப்படியே கரெக்டாக ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு இதோட பெரிமீட்டர் கிடச்சிரும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் த செக்டார் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். ஸோ லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் த செக்டார் அப்படின்னு சொல்லும் போது லென்த் ஆஃப் த ஆர்க் அப்படிங்கிறது வந்து சர்க்கம்ஃபரன்ஸோட ஒரு பார்ட் அப்படிங்கிறதுனால பெரிமீட்டரோட ஃபார்முலா எழுத போகிறோம். அதே போல் இது வந்து ஆங்கிள் வச்சு தான் டிஃபர் ஆகும் அப்படிங்கிறதுனால தீட்டா டிகிரி பை 360 டிகிரி இன்டூ 2πr யூனிட்ஸ். இதே போலயே நமக்கு இன்னொரு வேல்யூவும் இருக்கு, இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு, ஆர் 1/n இன்டூ 2πr யூனிட்ஸ். லென்த் ஆஃப் த ஆர்க் அப்படிங்கும் போது யூனிட்ஸ் மட்டும்தான் போடுவோம், ஏரியா அப்படின்னா ஸ்கொயர் யூனிட்ஸ் போடுவோம். இப்போ இதுல வந்து குவாட்ரண்ட் அப்படிங்கிறதுனால 1/4 இது n வந்து 4 பார்ட்ஸா பிரிக்கும் போது தான் நமக்கு ஒரு குவாட்ரண்ட் கிடைக்கும் இல்லையா. ஸோ இந்த இந்த ஃபார்முலா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் 90 டிகிரி, தீட்டா டிகிரி வந்து இந்த இடத்துல வந்து 90 டிகிரி கிடைக்கும், குவாட்ரண்டோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி, 90 டிகிரி பை 360 டிகிரின்னு போட்டிங்கனாலும் இந்த இடத்துல கேன்சல் ஆகும்போது 1/4 கிடைக்கும், இல்லை என் வந்து 4 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு 2 இன்ட்டு, இங்கே பையோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 22/7 எடுத்துக்க சொன்னாங்க, ஆரோட வேல்யூ வந்து 3.5. ஓகே, ஸோ இப்போ இது 7 and 35 இல்லையா. ஸோ இது ரெண்டுமே வந்து 7 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா 7 ones are 7. இங்கே இந்த 2 35 அதாவது 2 டிஜிட்டையும் நம்ம கம்பைன் பண்ணி எடுக்கிறதுனால ஃபர்ஸ்ட் டெசிமல் பாயிண்ட் போட்டுட்டு தான் 5 are 35 அப்படிங்கிறத எடுக்க போகிறோம். ஸோ 0, இந்த டெசிமல் பாயிண்ட் பிஃபோராக எதுவும் இல்லைனால 0 பாயிண்ட் போட்டுக்கிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது ரெண்டையும் வந்து 2 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 2s are 4, 2 1s are 2. இந்த 2 இந்த 22 2 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 1s are 2, 2 11s are 22. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. டினாமினேட்டரில் 1 வந்துச்சுன்னா நம்ம சிம்பிளிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் அர்த்தம். ஸோ இப்போ நியூமரேட்டரில் இருக்க நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். டெசிமல் மல்டிப்ளிகேஷன் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்டை விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெசிமல் பாயிண்ட் பார்ப்போம் இல்லையா. ஸோ இப்போ 11 5s are 55. இங்கே ஒரே ஒரு டெசிமல் நம்பர் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து ஒரு டெசிமல் பாயிண்ட் பிஃபோராக மூவ் பண்ணோம்னா இங்கே வரும் நம்மளோட டெசிமல் பாயிண்ட். அண்ட் திஸ் இஸ் த லென்த் ஆஃப் த ஆர்க் சென்டிமீட்டர். ஸோ இதுதான் எல்லோட வேல்யூ. அப்போ இது ஒரு 5.5 சென்டிமீட்டர், இதுவும் அதே வேல்யூ தான், அதே ரேடியஸ் தான் இருக்குங்கிறதுனால அதே வேல்யூ தான் கிடைக்க போகுது. ஓகே, இப்போ இந்த ஷேப்போட பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த ஆர்க் இஸ் ஈக்குவல் டு 3.5 + 6 +5.5 + 3.5 + 6 + 5.5. ஸோ 3.5 + 6 + 5.5 + அகெயின் அந்த ரேடியஸ் கிடைக்குது +6 + 5.5. ஓகே, ஸோ இப்போ 3.5 + 3.5 வந்து 7.0 கிடைக்கும். ஸோ அந்த ஜீரோ விட்டுடலாம், 7 வச்சுக்கலாம். +6 + 6 = 12 +5.5 + 5.5 வந்து 11.0 கிடைக்கும். ஸோ இங்கேயும் ஜீரோ விட்டுடலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 7 + 12 = 19, 19 + 11 = 30 சென்டிமீட்டர் இஸ் அவர் ரெக்வயர்ட் பெரிமீட்டர். இப்போ ஏரியா ஆஃப் த ஷேப் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ ஏரியா ஆஃப் த ஷேப் அப்படின்னு சொல்லும் போது ரெக்டாங்கிளோட ஏரியா அண்ட் தென் ரெண்டு குவாட்ரண்டோட ஏரியாவையும் மல்டிப்ளை பண்ண வேல்யூ. ஸோ ஒரு ரெக்டாங்கிள் ரெண்டு சேம் வேல்யூ உள்ள குவாட்ரண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நம்ம எப்படி எழுத போறோம்னா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ப்ளஸ், ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ப்ளஸ் 2 ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து பேஸ் இன்டூ ஹைட் ப்ளஸ் 2 ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட் வந்து 1/4 × π r² ஸ்கொயர் யூனிட்ஸ்.
ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போது ரெக்டாங்கிளோட பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேஸ் இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், இது பேஸ், ஹைட் வந்து 3.5 சென்டிமீட்டர். அண்ட் தென் இப்போ இந்த குவாட்ரண்டோட ரேடியஸ் வந்து 3.5 சென்டிமீட்டர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 6 × 3.5 + 2 × 1/4 × π பதிலாக நம்மளை 22/7 எடுத்துக்க சொன்னாங்க இல்லையா, ஆறுக்கு பதிலாக 3.5 எடுத்தோம்னா 2 × r² அப்படின்னு சொல்லும்போது 3.5 × 3.5 cm². ஸோ இங்கே சிம்பிளிஃபை பண்ணிடலாம், 4ஐயும் 2ஐயும் 2 1s are 2, 2 2s are 4, 7ஐயும் 3.5ஐயும் 7 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணலாம், 1s are 0.5. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதை ஃபஸ்ட்டு தனியாக சால்வ் பண்ணிக்கணும், இதை தனியாக சால்வ் பண்ணிக்கணும். இப்போ இங்கே 2ஐயும் 22ஐயும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம், 2 1s are 2, 2 11s are 22. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டெசிமல் பாயிண்ட் வைக்கணும் இல்லையா, 6 5s are 30, 3 6 3s are 18, 18 + 3 is 21. இப்போ டெசிமல் பாயிண்ட், ஒரு டெசிமல் நம்பர் இருக்கிறதுனால ஒரு டெசிமல் பாயிண்ட் கடுத்து வச்சோம்னா இப்போ பாயிண்ட்க்கு அப்புறம் 0 இருந்தால் அதை விட்டுறலாம். ப்ளஸ் இப்போ இந்த மூணுதையும் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா, இங்கேயும் வந்து டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து நம்பர்ஸை டெசிமல் பாயிண்ட்டை விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டெசிமல் பாயிண்ட் வைக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 11 5s are 55. ஸோ 55ஐயும் 35ஐயும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 5 5s are 25, 2 25, 27, 3 5s are 15, 1 3 5s are 15, 16. ஸோ 5 12 1 9 1. ஸோ 1925 கிடைக்குது, 1925. இப்போ டெசிமல் பாயிண்ட் வைக்கணும் இல்லையா, ஸோ இதில் ஒரு டெசிமல் பாயிண்ட், டெசிமல் நம்பர் இருக்குது, இதில் ஒரு டெசிமல் நம்பர் இருக்குது. ஸோ ரெண்டு டெசிமல் நம்பர் நம்ம ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து கவுண்ட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ 1 2, ரெண்டு டெசிமல் நம்பர் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம டெசிமல் பாயிண்ட் வச்சாச்சு. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். டெசிமல் அடிஷனை பொறுத்த வரைக்கும் வந்து டெசிமல் பாயிண்ட்டை ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஆட் பண்ணணும், அதுதான் வந்து டெசிமல் அடிஷனோட ரூல்ஸ். ஸோ இதில் வந்து நமக்கு ரெண்டு டெசிமல் நம்பர்ஸ் இருக்குது, இதில் வந்து டெசிமல் பாயிண்ட்டே இல்லை. இப்போ இங்கே பாயிண்ட் வச்சு நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா அது ஹோல் நம்பர்ன்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இப்போது நம்ம வந்து இந்த இடத்துல டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு எத்தனை ஜீரோஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ரெண்டு டெசிமல் நம்பர் இருக்கிறதுனால ரெண்டு ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து 19, இங்கே டெசிமல் பாயிண்ட்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு 25 போட்டோம்னா, இப்போ இதை எப்படி ஆட் பண்ணணும்னா நார்மல் அடிஷன் மாதிரி தான், ஸ்ட்ரைட்டாக டெசிமல் பாயிண்ட் வச்சிடணும், 0 and 1 carryover. ஸோ 40.25 cm² இஸ் த ரெக்வயர்ட் ஏரியா. தட்ஸ் ஆல். இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.2 சம் நம்பர் 2 பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட் இன் த ஃபாலோயிங் ஃபிகர். ஸோ ஒரு ஸ்கொயர் ஷேப் கொடுத்துட்டு உள்ள ஒரு ஃபிகர் கொடுத்துட்டு இந்த ஷேடட் போர்ஷனோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃபுல் ஸ்கொயர் ஷேப்போட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த இந்த இடத்துல இருக்கிறது வந்து குவாட்ரண்ட் இல்லையா, ஸோ 4 குவாட்ரண்ட்டோட வேல்யூவையும் சப்ராக்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு உள்ள இருக்கிற ஷேப்போட ஏரியா கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்மளோட ஷேப் வந்து இப்படி தான் இருக்குது, இதில் இந்த இன்சைட் இந்த ஒயிட் கலர் ஸ்பேஸோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 4 குவாட்ரண்ட்டை ஜாயின் பண்ணும்போது அந்த மிடில் இருக்கிற ஏரியா தான் நமக்கு தேவை. இப்போ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து இந்த குவாட்ரண்ட் 4 குவாட்ரண்ட்டோட ஏரியாவையும் நம்ம சப்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துட்டோம் அப்படின்னாலே அதை சப்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம் இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிடுறோம். அதோட வேல்யூவை மட்டும் சப்ராக்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த ஷேடட் ரீஜனோட ஏரியா கிடச்சிரும். ஸோ இப்போ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஏரியா ஆஃப் த ஷேடட் போர்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர், ஃபுல் ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு -4 × ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட். ஸோ ஒரு குவாட்ரண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை 4 மல்டிப்ளை பண்ணால் 4 குவாட்ரண்ட்டோட வேல்யூ ஈக்குவலாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு ஸ்கொயர்லேருந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது 4 குவாட்ரண்ட்டோட வேல்யூவும் ஈக்குவல் தான். இப்போ வந்து நமக்கு குவாட்ரண்ட்டோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ரேடியஸ் வேணும் இல்லையா. இப்போ என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்கொயரோட ஒரு சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கண்டுபிடிச்சலாம். ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இந்த ரேடியஸ் வேணும். ஸோ இந்த ரேடியஸ் வந்து இது ஹாஃப், இந்த பக்கம் ஒரு ரேடியஸ் இருக்குது, இந்த பக்கம் ஒரு ரேடியஸ் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து 10/2 தான் இதோட ரேடியஸ். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 10/2 அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் வச்சு
அதே போல் ஸ்கொயருக்கு வந்து சைடு இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். ஸோ இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர், இங்கே மைனஸ் சப்ராக்ட் பண்ணி எடுக்கணும் இல்லையா, 4 குவாட்ரண்ட் ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட்டை சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ 4 இன்டு ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட்டுக்கு ஃபார்முலா வந்து 1/4 இன்டு ஏரியான்னு சொல்லும்போது பை ஆர் ஸ்கொயர்ட் ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சைடு வந்து 10 ஸ்கொயர்ட் மைனஸ் 4 கேன்சல் ஆகிடும். பைக்கு பதிலாக நம்மளை 3.14 வேல்யூ கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆர் ஸ்கொயர்ட் வந்து 5 கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ 5 ஆர் ஸ்கொயர்டுன்னு சொல்லும்போது 5 இன்டூ 5, இது கொடுத்துருக்குற வேல்யூ வந்து சென்டிமீட்டரில் இருக்குனாலும் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் 5 5 ஆர் 25. ஸோ 3.14 இன்டூ 25. ஃபஸ்ட் இந்த மல்டிப்ளிகேஷன் எல்லாத்தையும் ஒன்று போல் சால்வ் பண்ணிட்டு தான் இங்கே சப்ராக்ஷன் பண்ணுங்க. ஸோ இப்போ டெசிமல் மல்டிப்ளிகேஷன் வரும்போது டெசிமல் பாயிண்டை விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு லாஸ்ட்டாக நம்ம அந்த டெசிமல் பாயிண்டை வைக்கணும் இல்லையா. ஸோ இப்போ 314 25 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். டெசிமல் பாயிண்டை விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணும்போது 7850 கிடச்சிருக்கு. இப்போ இங்கே டெசிமல் பாயிண்ட் வைக்கிறதுக்கு வந்து எத்தனை டெசிமல் நம்பர்ஸ் இருக்குன்னு நம்ம செக் பண்ணுறோம். இதில் வந்து 2 டெசிமல் நம்பர் இருக்குது, இதில் டெசிமல் நம்பரே இல்லை. ஸோ நமக்கு வந்து 2 டெசிமல் நம்பர் இருக்கணும். ஸோ அப்போ ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து 1 2, இப்போ இங்கே நம்மளுக்கு டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் 78.50. 5 மட்டும் போட்டாலே போதும், லாஸ்ட்டாக அதாவது டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக எண்டிங்கில் 0 வந்தால் நம்ம போடணும்னு அவசியம் இல்லை, விட்டுடலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது வந்து ஹோல் நம்பர், இதில் வந்து டெசிமல் பாயிண்ட் இருக்குது. எப்படி வந்து டெசிமல் சப்ராக்ஷன் பண்ணணும் அப்படின்னா டெசிமல் பாயிண்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்போ ஹோல் நம்பர் வரும்போது நமக்கு வந்து எண்டிங்கில் 0 டெசிமல் பாயிண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். நமக்கு இதில் வந்து 1 டெசிமல் நம்பர் இருக்கிறதுனால 1 0 மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 78.5 எப்படி எழுதணும் அப்படின்னா பாயிண்ட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. பாயிண்ட்டுக்கு அடுத்திருக்கிறது எழுதியாச்சு, 78 வந்து இங்கே எழுதணும். ஸோ டெசிமல் சப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் டெசிமல் பாயிண்ட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நம்ம வேல்யூ பிளேஸ் பண்ணிக்கணும், அப்போ தான் கரெக்டாக கிடைக்கும் ஆன்சர். 0 ல் 5 மூட முடியாது. இப்போ நார்மல் சப்ராக்ஷன் தான், பிஃபோர் நம்பரில் பாரோ பண்ணுறோம், இங்கே எதுவும் இல்லை, இங்கேயும் எதுவும் இல்லை. ஸோ பாரோ ஃப்ரம் ஹியர் லெஸ் 1 நம்பர் கிவ் 1 நம்பர், அடுத்தடுத்த நம்பருக்கு தான் கொடுக்கணும். அகெயின் லெஸ் 1 நம்பர் கிவ் 1 நம்பர் லெஸ் 1 நம்பர் கிவ் 1 நம்பர். 10 ல் 5 போனால் 5. இப்போ இந்த டெசிமல் பாயிண்ட்டை வச்சிடணும். 9 - 8 இஸ் 1, 9 - 7 இஸ் 2. ஸோ 21.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் அவர் ரெக்வயர்டு ஏரியா. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ ஒரு செமி சர்க்கிள் கொடுத்துட்டு அதில் வந்து ஒரு பார்ட் மட்டும் ஷேட் பண்ணி இந்த ஷேடட் போர்ஷனோட ஏரியா கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செமி சர்க்கிளோட ஃபுல் ஏரியா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள ஒரு ட்ரையாங்கிள் தெரியுது இல்லையா. ஸோ அந்த ட்ரையாங்கிள் ஸ்பேஸை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா, அதை ரிமூவ் பண்ணிட்டோம், ஸோ சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஷேடட் போர்ஷனோட ஏரியா கிடச்சிரும். இப்போ பாருங்கள், ஸோ இது போல் இருக்கும்போது இதோட ஃபுல் செமி சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிச்சி அந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை மட்டும் செமி சர்க்கிள் ஏரியாவிலிருந்து ட்ரையாங்கிளோட ஏரியாவை சப்ராக்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த ஷேடட் ரீஜனோட ஏரியா கிடச்சிரும். அதுதான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஓகே, இப்போ இதுக்கு ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதிடலாம், அப்போ தான் என்னென்ன வேல்யூஸ்லாம் நமக்கு தேவைங்கிறது தெரியும். ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் வந்து 1/2 × π r² மைனஸ் 1/2 × base × height ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இப்போ நமக்கு செமி சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஆரோட வேல்யூ வேணும், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு பேஸும் ஹைட்டும் ஓட வேல்யூ வேணும் இல்லையா. ஓகே, ஸோ இப்போ செமி சர்க்கிளோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ரேடியஸோட வேல்யூ வேணும். ஸோ ஆர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடம் செமி சர்க்கிள் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்பேஸ் வந்து டயாமீட்டர், அதோட சென்டர்லேருந்து திரும்ப இந்த இடத்துல ஒரு சர்க்கிளோட எண்டுக்கு வருது அப்படின்னா இதுவும் ஒரு ரேடியஸ் தான். ஒரு சர்க்கிளோட எந்த ரேடியஸ் எடுத்தாலும் அது வந்து எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இது 7 சென்டிமீட்டர்னா இந்த இடம், இந்த இதுலேருந்து அந்த சர்க்கிள் டச் பண்ணுற இந்த இடமும் ஒரு 7 சென்டிமீட்டர் தான், இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே வர்றதும் ஒரு 7 சென்டிமீட்டர் தான். இது டோட்டலாக டயாமீட்டர் இல்லையா. ஓகே, ஸோ இப்போ இதோட ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு பேஸ் வேணும். ஸோ இதுதான் பேஸ், இது வந்து ஹைட். ஸோ ஹைட் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 7 சென்டிமீட்டர் அப்படின்னு.
பேஸ் வந்து இந்த டயாமீட்டரோட வேல்யூ. ஸோ 7 + 7 இஸ் ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர். ஸோ பேஸ் இஸ் ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 × π வேல்யூ வந்து 3.14 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர் வந்து 7 இல்லையா. ஸோ 7 × 7 − 1/2 × பேஸோட வேல்யூ வந்து 14 × ஹைட்டோட வேல்யூ வந்து 7 cm². ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த 2 3.14 நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இதுவும் ஈவன் நம்பர், இதுவும் ஈவன் நம்பர்னால 2 1s are 2. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர் இருக்கும்போது அதை நார்மலாக டிவைட் பண்ணிடணும். 2 1s are 2 அப்புறம் நார்மல் டிவிஷன் மாதிரியே தான், பாயிண்ட் எங்கே வருதோ அந்த இடத்துல நம்ம பாயிண்ட் வச்சிடறோம், அவ்வளோதான். ஸோ 2 1s are 2 எடுத்தது போக ரிமைனிங் ஒரு 1 இருக்குது, அதை கேரியவர் கொடுக்குறோம். இப்போ இந்த டெசிமல் பாயிண்ட்டை வச்சுட்டு 11 சால்வ் பண்ணணும். ஸோ 2 5s are 10 போக ரிமைனிங் 1 இருக்குது, அதை கேரியவர் கொடுத்தோம்னா 2 7s are 14. ஓகே, இப்போ இங்கே வந்து டெசிமல் மல்டிப்ளிகேஷன் வருது, இங்கே வந்து சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 2 ஐயும் 14 ஐயும் 2 1s are 2 2 7s are 14. இப்போ இதை எப்படி பண்ணோம்னா 1.57 டினாமினேட்டரில் 1 வந்துச்சுன்னா நம்ம சிம்பிளிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக சால்வ் பண்ணிக்கணும், இதை தனியாக சால்வ் பண்ணிக்கணும். மைனஸ் வரும்போது மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதெல்லாம் தனியாக சால்வ் பண்ணிக்கணும், இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதெல்லாம் ஒரு டேர்ம். ஓகே, ஸோ 1.57 × 7 7s are 49 மைனஸ் இங்கே 7 7s are 49 cm². ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ டெசிமல் மல்டிப்ளிகேஷன் வரும்போது டெசிமல் பாயிண்ட்டை விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு லாஸ்ட்டாக டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். ஸோ இப்போ 157 ஐயும் 49 ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 7693 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். இங்கே 2 டெசிமல் நம்பர் இருக்குது, இதில் டெசிமல் பாயிண்ட்டே இல்லை இல்லையா. ஸோ அப்போ 2 டெசிமல் நம்பர் தான் நமக்கு ஆன்சர்லே வரணும். ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து 1 2 இங்கே நம்ம டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 76.93 − 49 cm². இப்போ நமக்கு டெசிமல் சப்ராக்ஷன் வந்திருக்கு. டெசிமல் சப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் டெசிமல் பாயிண்ட்டை ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம நார்மலாக சப்ராக்ட் பண்ணுறது தான். ஸோ 76.93 − 49 ஹோல் நம்பர். ஸோ அதுக்கு எண்டிங்கில் பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ 49 பாயிண்ட் வச்சுட்டு நமக்கு எத்தனை ஜீரோஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை ஜீரோஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ 3ல 0 போனால் 3, 9ல 0 போனால் 9. டெசிமல் பாயிண்ட்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. 6ல 9 போகாது. ஸோ பாரோ ஃப்ரம் த பிஃபோர் நம்பர், லெஸ் ஒன் நம்பர், கிவ் ஒன் நம்பர். ஸோ 7 2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 27.93 cm², அண்ட் தட் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஏரியா. இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.2 சம் நம்பர் 3 பார்க்க போறோம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த கம்பைன்ட் ஃபிகர் கிவன் விச் இஸ் காட் பை த ஜாயினிங் ஆஃப் 2 parallelograms. ஸோ ஒரு 2 figure வந்து ஜாயின் ஆகிற மாதிரி, ஜாயின் ஆன மாதிரி இருக்கிற ஒரு ஃபிகரோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன 2 figure அப்படின்னா 2 parallelogram. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஷேப்போட ஏரியா கண்டுபிடிக்கணும். அது வந்து எப்படின்னா 2 parallelogram வந்து ஜாயின் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்களே வந்து ஒரு க்ளூ கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி பார்த்தோம்னா, ஸோ இந்த இடத்துல இது வந்து ஒரு parallelogram. அதே போல் இங்கே கீழே இந்த இடமும் இன்னொரு parallelogram. parallelogram அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல், ஆனால் கொஞ்சம் க்ராஸாக இருக்கும். ரெக்டாங்கிள் மாதிரியே தான், ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், கொஞ்சம் க்ராஸாக இருக்கும். 2 opposite sides பேரலாக இருக்கும். ஸோ இது வந்து இப்படி க்ராஸாக பேரலாக இருக்குது, இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக பேரலாக இருக்குது. அதே போல் தான் கீழே இருக்கிறதும். அதே போல் இந்த மாதிரி 1 line அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்படி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 4 lines ஈக்குவல் லென்த் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து 2 line போட்டிருக்காங்க, இங்கேயும் ஆப்போசிட்டில் 2 line போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த 2 lines ஈக்குவல் லென்த் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு 2 parallelogram அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த லென்த் வந்து 8 cm கொடுத்துருக்காங்க, இந்த டோட்டல் ஹைட் வந்து 6 cm கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபுல் ஷேப்போட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 2 × ஏரியா ஆஃப் த parallelogram. ஸோ இந்த parallelogram இந்த parallelogram ஈக்குவல் லென்த்து தான், ஏன்னா இந்த சைட்ஸ் எல்லாம் 4 sides ஈக்குவல், இந்த 2 opposite சைட்ஸும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லும்போது இந்த parallelogram இந்த parallelogram ஈக்குவல் இன் லென்த். அப்போ 2 × ஏரியா ஆஃப் த parallelogram, இந்த ஒரு parallelogramோட வேல்யூ கண்டுபிடிச்சு அதை 2 மல்டிப்ளை பண்ணிட்டேன், நமக்கு இந்த ஹோல் ஏரியா, இந்த ஹோல் ஷேப்போட ஏரியா கிடச்சிரும். ஸோ ஏரியா ஆஃப் த கிவன் ஃபிகர் இஸ் ஈக்குவல் டு 2 × ஏரியா ஆஃப் த parallelogram அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிட்டோம்னா என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2
ஏரியா ஆஃப் த பேரலோகிராமோட ஃபார்முலா வந்து பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ இப்போ இந்த ஃபிகரில் வந்து ஒரு பேரலோகிராமோட பேஸும் ஹைட்டும் நமக்கு வேல்யூ தெரிஞ்சதுன்னா நம்ம இந்த ஆன்சரை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பேஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த லைன் இல்லை இந்த லைன் ரெண்டுமே வந்து ஈக்குவல் லென்த்தாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ இது வந்து 8 சென்டிமீட்டர் தான், இதுவும் 8 சென்டிமீட்டர் தான், இது பேஸ். ஹைட் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபுல் இது வந்து ரெண்டு ஷேப்போட கம்பைன் லென்த், அப்போ இதோட ஹாஃப் தான் கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர், ஹைட் அப்படின்னு சொல்லும்போது இந்த 6ல் ஹாஃப், ஸோ 6/2 சென்டிமீட்டர், அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 2 டேபிளில் 6 போகணும்னா 3 சென்டிமீட்டர். ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர், பேஸ் இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 × பேஸ் வந்து நம்ம 8 சென்டிமீட்டர்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ இது ஏரியா அப்படிங்கிறதுனால ஸ்கொயர் யூனிட்ஸ், 8 × ஹைட் வந்து 3, இது எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 × 3 = 6, 6 × 8 = 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அண்ட் தட் இஸ் த ரெக்வயர்ட் ஏரியா. தட்ஸ் ஆல். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த கம்பைன்ட் ஃபிகர் கிவன் ஃபார்ம்டு பை ஜாயினிங் எ செமி சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 6 சென்டிமீட்டர் வித் எ ட்ரையாங்கிள் ஆஃப் பேஸ் 6 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் 9 சென்டிமீட்டர். ஸோ இந்த கம்பைன்ட் ஃபிகர் வந்து எந்த ரெண்டு ஃபிகர் ஜாயின் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு செமி சர்க்கிளும் வித் டயாமீட்டர் 6 சென்டிமீட்டர், செமி சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து 6 சென்டிமீட்டர், அது வந்து எது கூட ஜாயின் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிளோட பேஸ் 6 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 9 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ரெண்டு ஃபிகர் வந்து ஜாயின் ஆன ஷேப்போட ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தனித்தனியாக ஒவ்வொருத்துக்கும் ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம்னா ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் ஷேப்போட ஏரியா கிடச்சிரும் இல்லையா. ஸோ ஏரியா ஆஃப் த கிவன் ஃபிகர் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ ஃபார்முலா எழுதிட்டோம்னா நமக்கு எந்தெந்த வேல்யூஸ் எல்லாம் தேவைங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் அப்படின்னு சொல்லும்போது செமி சர்க்கிள்னா ஹாஃப் ஆஃப் த சர்க்கிள் தானே. ஸோ அப்போ அதோட ஃபார்முலாவும் ஹாஃப் இன்டூ ஏரியாவோட வேல்யூ வந்து ஃபார்முலா வந்து பைஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து ஹாஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ரேடியஸோட வேல்யூ வேணும், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு பேஸும் ஹைட்டும் வேணும் இல்லையா. ஸோ இப்போ செமி சர்க்கிளுக்கு நமக்கு என்ன வேல்யூ தேவை அப்படின்னா ரேடியஸ் வேணும். ஸோ இதில் வந்து டயாமீட்டர் வந்து 6 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டயாமீட்டர் பை 2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் வந்து 6 சென்டிமீட்டர், ஸோ 6/2 அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர் நமக்கு கிடச்சிருக்கு. ட்ரையாங்கிளுக்கு நமக்கு என்னென்ன வேல்யூஸ் தேவை அப்படின்னா பேஸ் அண்ட் ஹைட் வேணும் இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து இந்த இடம், ஸோ 6 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 9 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த ஃபார்முலாஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். தட்ஸ் ஆல். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு பையோட வேல்யூ வந்து 3.14 யூஸ் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க, இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து 3 × 3, ஆர் ஸ்கொயர்டுங்கிறதுனால 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு பேஸோட வேல்யூ வந்து 6, ஹைட்டோட வேல்யூ வந்து 9, எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ இதுவும் ஈவன் நம்பர், இதுவும் ஈவன் நம்பர்னால 2 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணிடலாம், 2 1s are 2. இப்போ இந்த டெசிமல் சிம்பிளிஃபிகேஷன் எப்படின்னா நம்ம நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி தான், எந்த இடத்துல டெசிமல் பாயிண்ட் வருதோ அந்த இடத்துல மேலேயும் டெசிமல் பாயிண்ட் வச்சுருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 2 டேபிளில் 3 எப்போ வரும்னா 2 1s are 2 போக ரிமைனிங் 1 கேரி ஓவர் கொடுக்கணும், இந்த டெசிமல் பாயிண்ட்டை வச்சுட்டு அடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ 2 டேபிளில் 11 எப்போ வரும்னா 2 5s are 10 ரிமைனிங் 1 கேரி ஓவர் கொடுத்தாச்சு, 2 7s are 14. ஓகே இப்போ இதில் டினாமினேட்டர் வந்துருச்சு, ஸோ சிம்பிளிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. இங்கே வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ 2 6 சிம்பிளிஃபை பண்ணலாம், 2 1s are 2, 2 3s are 6. இப்போ இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கணும், இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த அடிஷனுக்கு வரணும். ஸோ இந்த இடத்துல ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ 1.57 × 3 3s are 9 ப்ளஸ் 3 9s are 27. அதே போல் இந்த இடத்தையும் சால்வ் பண்ணிட்டு தான் இந்த அடிஷனுக்கு வரணும். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது டெசிமல் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ டெசிமல் மல்டிப்ளிகேஷனுக்கு
டெசிமல் பாயிண்ட்டை விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு லாஸ்ட்டாக ரெண்டு டெசிமல் நம்பர் வைக்கணும் இல்லையா. ஸோ இப்போ டெசிமல் பாயிண்ட்டை விட்டுட்டு 157 வந்து 9 மல்டிப்ளை பண்ணும்போது 1413 கிடைக்குது. இப்போ ரெண்டு டெசிமல் நம்பர் விட்டுட்டு நம்ம டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். ஸோ 1, 2. ஸோ ரெண்டு டெசிமல் நம்பர் விட்டுட்டு இங்கே பாயிண்ட் வைக்கும்போது 14.13 கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 14.13 ப்ளஸ் 27 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ நமக்கு டெசிமல் அடிஷன் இருக்கு இல்லையா. டெசிமல் அடிஷனை பொறுத்த வரைக்கும் டெசிமல் பாயிண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இதில் ரெண்டு டெசிமல் நம்பர் இருக்குது, இதில் டெசிமல் நம்பரே இல்லை இல்லையா. ஸோ அப்போ ஒரு ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது லாஸ்ட்டாக டெசிமல் பாயிண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது இந்த டெசிமல் பாயிண்ட் இங்கே வச்சுட்டு 27, இதுக்கு அடுத்து வந்து நம்ம ஜீரோஸ் சேர்த்துக்கலாம். இப்போ டெசிமல் பாயிண்ட்டை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதை ஆட் பண்ண போகிறோம் அவ்வளோதான். ஸோ 3, 1 டெசிமல் பாயிண்ட்டை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 11, 1, 2, 3, 4. ஸோ 41.13 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட் இஸ் த ரெக்வயர்ட் ஏரியா. இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.2 சம் நம்பர் 5 பார்க்க போகிறோம். த டோர் மேட் விச் இஸ் ஹெக்ஸகனல் இன் ஷேப் ஹாஸ் த ஃபாலோயிங் மெஷர்ஸ் ஆஸ் கிவன் இன் த ஃபிகர். ஸோ ஹெக்ஸகனல் ஷேப் அப்படின்னா 6 sides இருக்கிற ஷேப் அப்படின்னு அர்த்தம். 6 sides இருக்கிற ஷேப், அந்த மாதிரி 6 sides இருக்கிற ஹெக்ஸகனல் ஷேப்ல ஒரு டோர் மேட் இருக்கு. அது வந்து கீழே கொடுத்துருக்குற மாதிரி அதோட மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா. ஸோ இந்த ஹெக்ஸகனல் ஷேப்போட டோர் மேட்டுக்கு நம்ம ஏரியா எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை வந்து அவங்களே ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணும்போது நமக்கு வந்து ரெண்டு ட்ரெபீஷியம் கிடைக்குது. ஸோ இது ஒரு ட்ரெபீஷியம், இது ஒரு ட்ரெபீஷியம், இது ஃபர்ஸ்ட் ட்ரெபீஷியம், இது செகண்ட் ட்ரெபீஷியம். ஸோ ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. ட்ரெபீஷியம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஆப்போசிட் சைடு மட்டும் பேரலலாக இருக்கும். ஸோ ரெண்டு சைட்ஸ் வந்து பேரலலாக இருக்கும், இன்னும் ரெண்டு சைட்ஸ் வந்து பேரலலாக இருக்காது. பேரலலோகிராம்னா ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸுமே வந்து பேரலல் பேரலலாக இருக்கும். ஆனால் ட்ரெபீஷியம் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும் பேரலலாக இருக்கும், இன்னொரு சைட்ஸ் வந்து பேரலலாக இருக்காது இன்னொரு ஆப்போசிட் சைட்ஸ். ஸோ இதை பார்த்தாலே நமக்கு தெரியுது இல்லையா, இது வந்து ட்ரெபீஷியம். ரெண்டு ட்ரெபீஷியம் வந்து ஜாயின் ஆகிருக்கும் போது ஒரு ஹெக்ஸகன் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த ஏரியா ஆஃப் த ஹெக்ஸகன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டுமே வந்து ஒரே சைஸ் உள்ள ட்ரெபீஷியம், இந்த இடத்துல 90 degrees இருக்கு, 90 centimeters இருக்குது, இது ரெண்டும் 70 centimeters. ஸோ இது டோட்டலாக வந்து 70 centimeters இருக்கிறதுனால இது ரெண்டுமே வந்து ஈக்குவலின் லென்த்தாக தான் இருக்குங்கிறதுனால ஒரு ட்ரெபீஷியமோட ஏரியா கண்டுபிடிச்சு அதை 2 மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதுதான் வந்து இந்த ஏரியா ஆஃப் த ஹெக்ஸகன். ஸோ ஏரியா ஆஃப் த டோர் மேட் இஸ் ஈக்குவல் டு 2 into ஏரியா ஆஃப் த ட்ரெபீஷியம், தட் இஸ் ஈக்குவல் டு மொதல் ஃபார்முலா எழுதிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம இந்த ஃபிகர்லேருந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2 into ஏரியா ஆஃப் த ட்ரெபீஷியம் வந்து 1/2 into h ப்ராக்கெட்டில் வந்து a+b. இந்த a+b அப்படிங்கிறது என்னென்னா ரெண்டு பேரலல் சைட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சைட்ஸோட வேல்யூ தான். ஒரு சைடு வந்து ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கணும், இன்னொரு சைடு வந்து b-னு வச்சுக்கணும். ஹைட் வந்து இந்த இடம். ஸோ அந்த ட்ரெபீஷியமோட ஹைட், இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ட்ரெபீஷியமோட ஹைட், இது வந்து அதர் ட்ரெபீஷியமோட ஹைட் வரும். ஸோ ஒரு ட்ரெபீஷியமோட ஹைட் என்னங்கிறத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹைட் வேணும், ஏவோட வேல்யூ வேணும், பியோட வேல்யூ வேணும். ஹைட் இஸ் ஈக்குவல் டு 70/2. 70 ஹோல் லென்த்து, அதில் ஹாஃப் தான் ஒரு ட்ரெபீஷியமோட ஹைட்டுங்கிறதுனால அதோட ஹாஃப், அதை பை 2 பண்ணும்போது அதோட ஹாஃப் கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 35 centimeters. இப்போ ஏவோட வேல்யூ வந்து நம்ம இந்த பேரலல் சைட்ஸோட வேல்யூ தான் ஏ அண்ட் பின்னு வச்சுக்கணும். ஸோ ஏ வந்து நம்ம ஸ்மாலர் வேல்யூ எடுத்துக்கிட்டோம்னா 70 centimeters. பி இஸ் ஈக்குவல் டு இந்த லென்த்து, அதோட ஆப்போசிட் லென்த்து, பேரலல் சைட்ஸோட லென்த்து தான் ஏ, இன்னொன்று வந்து பீன் வச்சுக்கிறோம். ஸோ 90 centimeters. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இதோட ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே 2, 2 கேன்சல் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச்சோட வேல்யூ வந்து 35, இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து 70 + 19 கிடச்சிருக்கு. இங்கே வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ் போடணும் இல்லையா, சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 35 into ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணும். ஸோ 70 + 90 அப்படின்னு சொல்லும்போது 160 centimeters square. திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ ஜீரோ எண்டிங்கில், மல்டிப்ளிகேஷனில் எண்டிங்கில் ஜீரோ இருந்தால் அந்த ஜீரோ போட்டுடலாம். இப்போ நம்பர்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 35 into 16, 35 into 16, 6 5 are 33, 6 3 are 18, 21, 35, 0 6 5. ஸோ 5600 centimeters square is the required area. That's all.
இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.2 சம் நம்பர் 6 பார்க்க போகிறோம். ஏ ராக்கெட் ட்ராயிங் ஹேஸ் த மெஷர்ஸ் ஆஸ் கிவன் இன் த ஃபிகர், ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா. ஸோ ஒரு ராக்கெட்டை வந்து ட்ராயிங்கில் பண்ணியிருக்காங்க, இப்போ இதோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள் இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்கும்போது நம்மளால் அதோட ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ ஒரு ராக்கெட்டோட ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து நம்ம தனித்தனி ஷேப்ஸாக அதை ஸ்பிளிட் பண்ணிட்டோம்னா அந்த எல்லா ஏரியாவையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு டோட்டல் ஏரியா கிடச்சிரும். இப்போ இதில் எத்தனை ஷேப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மூணு ஷேப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இதோட டெயில் பார்ட் வந்து ஒரு ட்ரப்பீஷியம். ஸோ ஒரு ஆப்போசிட் சைட் வந்து பேரலாக இருக்குது, இன்னொரு ஆப்போசிட் சைட் வந்து பேரலாக இல்லை அப்படின்னா அது ட்ரப்பீஷியம். ஸோ ஃபஸ்ட்டு ஷேப் வந்து நம்ம ட்ரப்பீஷியம் எடுத்துக்கலாம். அடுத்து செகண்ட் ஷேப் வந்து ஒரு ரெக்டாங்கிள், ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஒரு ரெக்டாங்கிள். அடுத்து தேர்ட் ஷேப் இங்கே இருக்கிறது வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இந்த மாதிரி நம்ம த்ரீயாக ஸ்பிளிட் பண்ணிட்டு தனித்தனியாக இதோட ஏரியா கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா இதோட டோட்டல் ஏரியா கிடச்சிரும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் த ட்ரப்பீஷியம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரப்பீஷியமோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா எழுதிக்கலாம். அப்போ தான் என்னென்ன வேல்யூஸ் தேவை அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏரியா ஆஃப் த ட்ரப்பீஷியம் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ ஹெச் இன்டூ ஏ பிளஸ் பி. ஸோ ஹெச் அப்படிங்கிறது வந்து ஹைட் ஆஃப் த ட்ரப்பீஷியம், ஏ அண்ட் பி அப்படிங்கிறது வந்து அந்த பேரலல் சைட்ஸோட லென்த்து. ஸோ இப்போ இந்த ட்ரப்பீஷியமில் வந்து ஹைட் அப்படின்னு சொல்லும்போது இந்த 20 சென்டிமீட்டர். ஸோ ஃபார் த ட்ரப்பீஷியம் 1 ஹெச் இஸ் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். வேறு என்ன வேல்யூஸ்லாம் வேணும்னா ஏவோட வேல்யூம் பியோட வேல்யூ வேணும் இல்லையா. ஸோ ஏ அண்ட் பி வந்து ரெண்டுமே வந்து பேரலல் சைட்ஸோட லென்த்து. ஸோ இதுதான் பேரலல் சைட்ஸ் இல்லையா. பேரலல் சைட்ஸோட லென்த் ஸ்மாலர் லென்த்தை வந்து நம்ம ஏன்னு வச்சுக்கலாம், ஏ இஸ் ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர் அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 50 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏரியா ஆஃப் த ட்ரப்பீஷியம் கிடைச்சிடும். ஸோ ஸ்கொயர் யூனிட்ஸ், ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ ஹைட்டோட வேல்யூ வந்து 20 இன்டூ ப்ராக்கெட்டுக்குள்ளே போடணும் இதை. ஸோ ஏ பிளஸ் பி அப்படின்னு சொல்லும்போது 30 பிளஸ் 50 சென்டிமீட்டர் ஸ்கொயர். திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ 2 வையும் 20 வையும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இது ரெண்டு வெளியே இருக்கிறதுனால அதை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 2 ஒன்ஸ் ஆர் 2, 2 டென்ஸ் ஆர் 20. அதே போல் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தனியாக சால்வ் பண்ணிக்கணும். ஸோ 10 இன்டூ டினாமினேட்டரில் 1 வந்துச்சுன்னா இங்கே சிம்பிளிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ 10 ஒன்ஸ் ஆர் 10 இன்டூ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து 30 பிளஸ் 50 வந்து 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ எண்டிங்கில் 0 வந்தால் நம்ம மல்டிப்ளிகேஷன் பிகம்ஸ் ஈஸிங்கிற மாதிரி. ஸோ 2 0 இருக்கு இல்லையா. ஸோ 0 0 8 ஒன்ஸ் ஆர் 8 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் த ஏரியா ஆஃப் த ட்ரப்பீஷியம் ஃபார் ஏரியா 1. ஸோ இது ஃபஸ்ட்டு ஷேப்போட ஏரியா. இப்போ அடுத்த செகண்ட் ஷேப் வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ரெக்டாங்கிள் எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த ரெக்டாங்கிள் எடுத்துக்கும் போது நமக்கு ஃபார்முலா வந்து லென்த் இன்டூ பிரெத் இல்லையா. ஸோ லென்த்தோட வேல்யூ வேணும், பிரெத்தோட வேல்யூ வேணும். ஸோ பிரெத் வந்து 30 சென்டிமீட்டர்னு இருக்குது, ஆனால் லென்த்தோட வேல்யூ வந்து நமக்கு அக்யூரேட்டாக கொடுக்கல. டோட்டல் ராக்கெட்டோட லென்த் தான் கொடுத்துருக்காங்க 120. ஸோ இப்போ இந்த லென்த் வேணும் அப்படின்னா நம்ம இந்த ரெண்டு லென்த்தையும் சப்ராக்ட் பண்ணணும். டோட்டல் லென்த்துலேருந்து இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த லென்த் கிடைக்கும் இல்லையா. ஸோ 120 மைனஸ் 20 பிளஸ் 20 இஸ் 40. ஸோ 40 சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு இதோட லென்த் கிடச்சிரும். 120 மைனஸ் 40 இஸ் 80 சென்டிமீட்டர். ஸோ லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 80 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூ வச்சு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபார் த ரெக்டாங்கிளுக்கு என்னென்ன வேல்யூஸ் வேணும் அப்படின்னா லென்த் இஸ் ஈக்குவல் டு 80 சென்டிமீட்டர், பிரெத் இஸ் ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டூ பிரெத் ஸ்கொயர் யூனிட்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு 80 இன்டூ பியோட வேல்யூ வந்து 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர். திஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ எண்டிங்கில் ஜீரோஸ் இருந்ததுன்னா அவர் மல்டிப்ளிகேஷன் பிகம்ஸ் ஈஸி. ஸோ 2 0 இருந்தால் 2 0 எழுதிக்கோங்க. 8 3 ஆர் 24. ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட் இஸ் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் த செகண்ட் ஷேப். ஸோ ஏரியா ஆஃப் த செகண்ட் ஷேப் வந்து 2400 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்மளோட தேர்ட் ஷேப்போட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு வந்து நமக்கு பேஸ் அண்ட் ஹைட்டோட வேல்யூ வேணும் இல்லையா. ஸோ பேஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்பேஸ். ஸோ இது ரெக்டாங்கிள், இந்த ஸ்பேஸ் வந்து ஒரு ரெக்டாங்கிள் இல்லையா. ஸோ ரெக்டாங்கிளில் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல்னால இது 30 சென்டிமீட்டர்னா இதுவும் 30 சென்டிமீட்டர் தான். ஸோ இந்த ட்ரையாங்கிளோட பேஸும் 30 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 20 சென்டிமீட்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபார் த ட்ரையாங்கிள் பேஸ் இஸ் ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர்,
அண்ட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ பேஸ் இன்டூ ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ பேஸ்க்கு பதிலாக 30 போடுறோம், ஹைட்டுக்கு பதிலாக 20 போட்டாச்சு. இப்போ 2 டேபிளில் ரெண்டையுமே சிம்பிளிஃபை பண்ணலாம், ஒரு நியூமரேட்டர் ஒரு டினாமினேட்டர் எடுத்துகிட்டு. ஸோ எதுனாலும் ரெண்டுமே ஈவன் நம்பர்னால எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். 2 1s are 2, 2 10s are 20. ஸோ டினாமினேட்டரில் 1 வந்துச்சுன்னா நம்ம சிம்பிளிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நியூமரேட்டரில் இருக்க நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணோம், ஸோ எண்டிங்கில் 0 வந்தால் அவர் மல்டிப்ளிகேஷன் பிகம்ஸ் ஈஸி. ஸோ 2 0 இருந்தால் 2 0 போட்டுக்கோங்க, 3 1s are 3. ஸோ 300 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆஃப் த தேர்ட் ஷேப். ஸோ ஏரியா ஆஃப் த தேர்ட் ஷேப். ஸோ இப்போ நம்ம 3 ஷேப்போட ஏரியாவையும் ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஏரியா ஆஃப் த ராக்கெட் கிடச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஷேப்போட ஏரியா வந்து 800 சென்டிமீட்டர் ஸ்கொயர், செகண்ட் ஷேப்போட ஏரியா வந்து 2400, தேர்ட் ஷேப்போட ஏரியா வந்து 300. இது மூணையும் ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஏரியா ஆஃப் த ராக்கெட் கிடச்சிடும். ஸோ ஏரியா ஆஃப் த கிவன் ஷேப் இஸ் ஈக்குவல் டு 800 + 2400 + 300 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது எல்லாமே ஏரியாங்கிறதுனால லாஸ்டாக சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 8 + 3 = 11, 11 + 24 = 35. ஸோ 3500 சென்டிமீட்டர் ஸ்கொயர் and that is the required area. That's all. இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.2 சம் நம்பர் 7 பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த இர்ரெகுலர் பாலிகன் ஷேப்டு ஃபீல்ட்ஸ் கிவன் பிலோ. ஸோ ஒரு பாலிகன் ஷேப்டு ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. இர்ரெகுலர் பாலிகன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது இல்லையா, ட்ரையாங்கிள் ட்ரப்பீஷியம் எல்லா ஷேப்ஸும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஃபீல்டோட ஏரியா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா ட்ரையாங்கிள் இருக்குது, இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரப்பீஷியம், இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ 5 ஷேப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதோட ஏரியாவை வந்து தனித்தனியாக கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பாலிகனோட ஏரியாவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஷேப், இது செகண்ட் ஷேப், இது தேர்ட் ஷேப், இது ஃபோர்த் ஷேப், இது ஃபிஃப்த் ஷேப். ஸோ இப்போ பார்த்தோம்னா ட்ரையாங்கிள் வந்து 4 ட்ரையாங்கிள்ஸ் இருந்தாலும் எல்லாமே வந்து வேறு வேறு மெஷர்மெண்ட்ஸில் இருக்குது இல்லையா. ஸோ இங்கே வேறு மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது, இது வந்து ஸ்மால் ட்ரையாங்கிளாக இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனியாக தான் நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டோட்டலாக ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஏரியா ஆஃப் த ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கும் போது அதோட நேம்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா ஏஜிஇ. ஸோ இந்த ட்ரையாங்கிளோட நேம் வந்து ஏஜிஇ. ஸோ ஏஜிஇ அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இதோட பேஸும் ஹைட்டும் தெரிஞ்சால் தான் இதோட ஏரியா கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. ஸோ ஃபார் த ட்ரையாங்கிள் ஏஜிஇ ஃபர்ஸ்ட் 1 பேஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ பேஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும். ஸோ ஏஜி தான் இதோட பேஸ், ஜிஇ தான் இதோட ஹைட்டு. ஸோ ஏஜி அப்படின்னு சொல்லும்போது இந்த 6 சென்டிமீட்டரும் 8 சென்டிமீட்டரும் சேர்ந்து ஆட் பண்ணணும். So 6 + 8 = 14 cm is the base. அடுத்து ஹைட் அப்படின்னு சொல்லும்போது 8 meter. மீட்டர் மீட்டர்ஸில் இருக்கு இல்லையா. ஓகே, ஸோ இப்போ இதோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 1/2 × base × height ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 × base 14, ஹைட்டோட வேல்யூ 8 meter². ஸோ இப்போ 2 8 நம்ம கேன்சல் பண்ணிடலாம், 2 14 கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளில் 2 1s are 2, 2 7s are 14. டினாமினேட்டரில் 1 வந்துச்சுன்னா நம்ம சிம்பிளிஃபிகேஷன் ஃபினிஷ்னு அர்த்தம். ஸோ இப்போ நியூமரேட்டரில் இருக்க நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிடலாம், 8 7s are 56 meter². ஸோ திஸ் இஸ் ஃபார் த ஃபஸ்ட் ஷேப். இப்போ செகண்ட் ட்ரையாங்கிளோட நேம் அப்படின்னு பார்த்தோம்னா இஜிடி. ஸோ இப்போ இதோட பேஸ் வந்து இந்த ஜியும் டி வரைக்கும், ஜிடி தான் இதோட பேஸ். ஸோ 10 meter + 5 meter ரெண்டே ஆட் பண்ண வேல்யூ தான் இந்த ஜிடி. ஸோ 10 + 5 = 15 தான் இதோட பேஸ், 8 meterங்கிறது தான் இதோட ஹைட். ஸோ ஃபார் த ட்ரையாங்கிள் இஜிடி, ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஷேப் வரைஞ்சி எல்இ போட்டால் ட்ரையாங்கிள்னு அர்த்தம். ஃபார் த ட்ரையாங்கிள் இஜிடி செகண்ட் ஷேப்,
பேஸ் இஸ் ஈக்குவல் டு 10 + 5 மீட்டர்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 15 மீட்டர், ஹைட் இஸ் ஈக்குவல் டு 8 மீட்டர். ஸோ இப்போ இதோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஜிடி செகண்ட் ஷேப் இஸ் அகெயின் ஹாஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்டு பேஸ் வந்து 15 இன்டு ஹைட் வந்து 8. ஸோ இப்போ 2 8 சிம்பிளிஃபை பண்ணலாம் 2 டேபிளில். 2 1s are 2, 2 4s are 8. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 15 × 4 = 60 m². ஸோ இதுதான் வந்து ஏரியா ஆஃப் த செகண்ட் ஷேப். இப்போ தேர்டாக நமக்கு என்ன ஷேப் இருக்குன்னா அதுவும் ஒரு ட்ரையாங்கிள் தான். இதோட பேஸ் வந்து 5 மீட்டர், ஹைட் வந்து 8 மீட்டர். ஸோ இதை வச்சு இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிளோட நேம் வந்து சி. இதை வந்து நம்ம ஹெச்னு வச்சுக்கிட்டோம்னா சிஹெச்டி. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் சிஹெச்டி தேர்ட் ஷேப் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ். And that is equal to half into 5 into 8 meter square. So, if 2, 8 in simplify pannalaan, 2 table, 2 1s are 2, 2 4s are 8. This is equal to, denominator 1 vandhirichna, nama simplification finished. Numerator letter numbers multiply pannapora. So, 5 4s are 20 meter square is the area of the third shape. ஸோ அடுத்து வந்து நமக்கு ஃபோர்த்து ஷேப் வந்து ஒரு ட்ரப்பீஷியம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஐன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட ட்ரப்பீஷியமோட நேம் வந்து BIHC ஆர் BCHIன்னு எடுத்துக்கிறோம். ட்ரப்பீஷியமோட ஃபார்முலா வந்து ஹாஃப் இன்டூ ஹைட் இன்டூ A+B அப்படி வரும் இல்லையா. ஸோ ஹைட்டோட வேல்யூ வேணும். ட்ரப்பீஷியமோட ஹைட் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடம். ஸோ ரெண்டு பேரலல் லைன்ஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் தான் ஹைட்டு. ஸோ ரெண்டு பேரலல் லைன்ஸோட வேல்யூவையும் ஆட் பண்ணுறது தான் அந்த A+B இல்லையா. ஸோ ஏ வந்து அந்த பேரலல் லைனோட ரெண்டு வேல்யூ தான் ஏ அண்ட் பி. ஸோ ஏவும் இருக்குது பியும் இருக்குது. ஏ இஸ் ஈக்குவல் டு 3 மீட்டர், பி இஸ் ஈக்குவல் டு 8 மீட்டர். ஹைட் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெண்டு வேல்யூஸையும் ஆட் பண்ணணும். ஹெச்ஐ அப்படின்னு சொல்லும்போது 10 + 8 தான் ஹெச்ஐ, அதுதான் ஹைட் இல்லையா. ஸோ ஃபார் த ட்ரப்பீஷியம் BCHI fourth shape என்னெல்லாம் தேவைப்பட்டது அப்படின்னு பார்த்தா H is equal to 10 + 8 meter. ஸோ H is equal to 18 meter கிடச்சது. AB அப்படிங்கிறது வந்து ரெண்டு பேரலல் லைன்ஸோட வேல்யூ லென்த்து, ரெண்டு பேரலல் லைன்ஸோட லென்த்து. ஸோ A is equal to 3 meter இருந்தது, B is equal to 8 மீட்டர் இருந்தது இல்லையா. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம ட்ரப்பீஷியமோட ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரப்பீஷியம் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்டூ ஹைட் இன்டூ A+B ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்டூ ஹைட்டோட வேல்யூ 18, ஏவோட வேல்யூ 3 + 8 மீட்டர் ஸ்கொயர். எல்லாமே ஏரியாங்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர் தான் போட போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் 2 டேபிளில். 2 1s are 2, 2 9s are 18. இப்போ இந்த இடத்துல டினாமினேட்டர் 1 வந்துருச்சுன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஸோ 9 1s are 9 இன்ட்டு இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்க தனியாக சால்வ் பண்ணணும். 3 + 8 is 11. ஸோ இங்கே 9 × 2 மீட்டர் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 9 × 11 = 99 மீட்டர் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் த ஏரியா ஆஃப் த ஃபோர்த் ஷேப். இன்னும் ஒரு ஷேப் இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு ட்ரையாங்கிள். இப்போ நம்மளோட ஃபிஃப்த் ஷேப்பு ஒரு ட்ரையாங்கிள் ABI. ஸோ இப்போ அதில் வந்து பேஸ் வந்து AI, அதோட வேல்யூ வந்து 6 மீட்டர், ஹைட் வந்து BI, அது வந்து 3 மீட்டர். ஸோ இது ரெண்டையும் வச்சு நம்ம இதோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபார் த ட்ரையாங்கிள் ABI ஃபிஃப்த் ஷேப் இதுக்கு என்னெல்லாம் தேவைப்பட்டது அப்படின்னா பேஸ் இஸ் ஈக்குவல் டு 6 மீட்டர், ஹைட் இஸ் ஈக்குவல் டு
3 மீட்டர் இருந்தது இல்லையா. ஸோ இப்போ இதோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிஐ, த ஃபிஃப்த் ஷேப் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்டு பேஸோட வேல்யூ வந்து 6, ஹைட்டோட வேல்யூ வந்து 3 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ 2 ஏ 6 ஏ சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 1 2 2 3 6. டினாமினேட்டரில் 1 வந்துச்சுன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சாச்சு. நியூமரேட்டரில் இருக்க நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 3 3 9 மீட்டர் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் த ஏரியா ஆஃப் த ஃபிஃப்த் ஷேப். இப்போ இந்த 5 ஷேப்போட ஏரியாவையும் நம்ம ஆட் பண்ணோன்னா அதுதான் நம்மளோட ஃபீல்டோட ஏரியா. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஏரியாவோட ஷேப் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஷேப்போட ஏரியா வந்து 56 மீட்டர் ஸ்கொயர். செகண்ட் ஷேப்போட ஏரியா வந்து 60 மீட்டர் ஸ்கொயர். தேர்ட் ஷேப்போட ஏரியா வந்து 20 மீட்டர் ஸ்கொயர். ஃபோர்த் ஏரியா வந்து 99 மீட்டர் ஸ்கொயர். ஃபிஃப்த் ஷேப்போட ஏரியா வந்து 9 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 56 + 60 + 20 + 99 + 9. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 56 + இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 80 + இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 108. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 4 664 + 80. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 244 மீட்டர் ஸ்கொயர். அண்ட் தட் இஸ் த ரெக்வயர்டு ஏரியா, 244 மீட்டர் ஸ்கொயர். தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.